Welcome to Easy Samayal Tricks. இன்னைக்கு நம்ம வீடியோல எம்டி சாம்பார் சாதம் சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மசால் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வீட்டில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுன்ற வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மசால் பொடி நல்லா வதங்கினதும் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 1 டம்ளர் அரிசியையும் 3/4 டம்ளர் துவரம் பருப்பையும் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் போயிடுச்சு, நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், சுவையான எம்டி சாம்பார் சாதம் ரெடி. நம்மளால் வெளியே போய் காய்கறி வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி எம்டியாக காய்கறியே இல்லாமல் கூட சாம்பார் சாதம் செய்யலாம். இதை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.